ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம குக்கும்பர் கல்டிவேஷனில் எப்படி அதிகமாக மகசூல் எடுக்கலாம், எப்படி ஆல்டர்னேஷனாக ஒரு கிராப்பு பயிர் செய்வதன் மூலமாக அதிகமாக 3 மாதத்தில் நல்ல ஒரு வருமானம் எடுக்கலாம், இதனுடைய மகசூல் எவ்வளவு, இதுக்கான தேவையை உர நிர்வாகம் என்னன்றதை எல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குக்கும்பர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 3 மாத பயிர் தான். இது 45 நாட்கள்லேருந்து உங்களுக்கு அறுவடை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நல்ல ஒரு அருமையான பயிர் தான். நீங்கள் வந்து இந்த பயிரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக பயிர் செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பயிர் தக்காளியோ மிளகாயோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பயிருக்காக குச்சி நட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம இப்போ இமேஜில் பார்க்குற மாதிரி ஜெர்மினேஷன் ஸ்டேஜ் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 15 டேஸ் ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த மாதிரி குச்சி கட்டி விட்டுருவோம். ஸோ நீங்கள் வந்து தனியாக பயிர் செஞ்சாலும் இந்த மாதிரி தனியாக குச்சி ஸ்டேக்கிங் கொடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா மேலே வயரில் எடுத்து கட்டி விட்டுட்டிங்கன்னா கொடி நல்லா மேலே படர்ந்து போயிட்டு நிறைய காய் காய்க்க ஆரம்பிச்சிடும். இல்லை நீங்கள் வேறு ஏதோ ஒரு ஆல்ட்ரேஷன் இன்டர்க்ராப்பாக பண்ணுறீங்க, ஊடு பயிராக பண்ணுறீங்க அப்படின்னாக்கில் தக்காளியோ மிளகாயோ இல்லை வேறு ஏதோ பீன்ஸாக நட்டுருக்கிற போது அதில் அதனுடைய அறுவடை முடியும் போது நீங்கள் அந்த பயிரை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடியே நீங்கள் பயிர் செஞ்சிட்டிங்கனாக்கில் இந்த மாதிரி நீங்கள் இப்போ இமேஜில் பார்க்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கிராப்பு வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிடும். அந்த கிராப்பு முடிஞ்சதோடனே நல்லா வளர ஆரம்பிச்சிடும். ஸோ 45 டேஸ்லேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு எக்கனாமிக் ஈல்டாக வரும். இதுக்கு மெயினாக வந்து ஸ்ப்ரேயிங் வந்து அதிகமாக தேவைப்படாது, பூச்சிக்கொல்லி தெளிப்பன் வந்து அதிகமாக தேவைப்படாது. ஒரு வெள்ளைப்பூச்சி புழு இந்த மாதிரி தான் இதனுடைய தாக்குதல் வந்து மிக குறைவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து கரெக்டாக பார்த்து ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கனாக்கில் இந்த பிஞ்சு அழுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பங்கிசைடு ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கனாக்கில் அந்த நோய் தாக்குதலேருந்து பூச்சி தாக்குதலேருந்து ஈஸியாக இது கண்ட்ரோல் ஆகிரும். ஸோ மெயினாக இதில் வரக்கூடிய பிரச்சனைகள் பூச்சி நோய் தாக்குதல் என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூச்சி வரும், ஒயிட் ஃப்ளைன்னு சொல்லுவோம், புழு வந்து கொஞ்சம் அதிகமாக தாக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் பவுல்ட்ரி மெடி வரும், அடி சாம்பல் நோய் வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் வைரஸ் மொசைக் வைரஸ் வரும். ஸோ இந்த வெள்ளைப்பூச்சியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்களாவே வைரஸ் இல்லாமல் செடி நல்லா ஹெல்த்தியாக வளர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பூச்சி நோய் மேலாண்மை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கினீங்களாக்கில் உர நிர்வாகம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கீழே நீங்கள் ட்ரிப் இரிகேஷனாக இருந்தாக்கில் நார்மலாக கீழே நீங்கள் 13:0:45 கொடுக்கலாம், இல்லை பொட்டாஷ் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி கொடுக்கலாம், இல்லை 19:0 கொடுக்கலாம். இந்த மாதிரி உரத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கனாக்கில் செடி வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லை வாய்க்கால் பாசனம் தான் பாசனம் அப்படின்னாக்கில் கொத்தக்கூடிய ஸ்டேஜில் 15th டே சொன்னோம் இல்லைங்களா, அப்போ நம்ம வந்து டிஏபி வைக்கலாம். அப்புறம் 17 நாள் வைக்கலாம், 17:17 உரம் வச்சு நீங்கள் நல்லா கொத்தி விட்டுட்டிங்கனாவே நல்ல செடி நல்லா வளர ஆரம்பிச்சிடும். இல்லை ஆர்கானிக்காக பண்ணுறோம் அப்படின்னாக்கில் நீங்கள் நல்ல நாட்டு மாட்டு எரு நல்ல கம்போஸ்ட் ஆனதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செடிக்கு வச்சு அப்படியே கொத்தி விடலாம். அப்படி இல்லை நல்ல மக்கிருக்கக்கூடிய கோழி எரு நீங்கள் வச்சு கொத்தி விட்டிங்கனாலையும் நல்லா ஈல்டு எடுக்கலாம். அந்த மாதிரி கோழி எரு வைக்கும் போது மட்டும் நீங்கள் அந்த ஃப்ரூட் ஃப்ளை ட்ராப் வச்சுருங்க, அங்கங்கே ஃப்ரூட் ஃப்ளை ட்ராப் வச்சுட்டிங்கன்னா அதில் அந்த கோழி எரு ஸ்மெல்லுக்காக நிறைய ஹவுஸ் ஃப்ளைஸ் வரும். ஸோ அது மூலிமா நம்மளுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்கும். அந்த மாதிரி டைமில் மட்டும் ஃப்ரூட் ஃப்ளை ட்ராப் வைங்க. அந்த மாதிரி வச்சுட்டு வந்தீங்கன்னாக்கலாம் அதிகமான மகசூல் நல்லா எடுக்கலாம். 3 மந்தில் அதிகமாக ஒரு இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு கிராப்பில் இந்த குக்கும்பர் இருக்குது. இப்போ நல்ல டிமாண்டாகவும் இருக்குது. ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 2 இயராக வந்து நல்ல ரேட்டு குறையாமல் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிராப்பாக இருக்குது. மினிமம் ஒரு 15 ருபீஸ் வந்து மார்க்கெட்டில் கண்டினியூஸாக போய்கிட்டு இருக்குது. இப்போ இன்னும் நல்ல ரேட்டில் தான் இருக்குது, பீக்காக தான் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து ஒரு 60 கிலோ ஒரு மூட்டை வந்து பார்த்தோன்னா மினிமம் 1000 to 1200 ருபீஸ் இப்போ மார்க்கெட் ரேட்டில் போயிட்டு இருக்குது. அப்படின்னு பார்க்குறம்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஈல்டு எடுத்தீங்கன்னா மினிமம் ஒரு 3 மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 lakh பர் ஏக்கருக்கு இன்கம் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட்ஸ் நிறைய ஹைப்ரிட் கம்பெனிஸ் வந்து இந்த சீடு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் ராசி சீட்ஸு, சின்சிண்டா, ஈஸ்ட் வெஸ்ட்டு, நாம்தாரி இந்த மாதிரி கம்பெனி நீங்கள் பிராண்டட் கம்பெனியை செலக்ட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும், எக்ஸ்போர்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும், நல்லா ஈல்டு கொடுக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.